பெரியார் மணியம் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் இசிஇ சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அரை லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு எதுக்குன்னு கேட்டா ஐயோ அடிக்கடி டாய்லெட் போணுமே அப்படிங்கிறாங்க ஒரு கப் பப்பாயா ஒரு கப் மாதுளம்பழம் ஒரு கொய்யா ஒரு கம்லா ஆரஞ்சு ஒரு ஆப்பிள்

மட்டன்லாம் வந்து வேகலை அப்படின்னாலே அப்படின்னாலி நான்வெஜ் குக் பண்ணும் போதே ரா பப்பாய கட் பண்ணி அதில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடுவாங்க டைமில் வந்து அந்த அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரா பப்பாயை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் என் ஸ்கின் நல்லா இருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஒரு ஸ்கின் ஹெல்தியாக வச்சுக்க எந்த மாதிரியான டயட் ப்ரிஃபர் பண்ணலாம் மேம் எத்தனையோ பேருக்கு வந்து தெர்ஸ் அ லாட் ஆஃப் ரிஜெக்ஷன் தட்ஸ் ஹேப்னிங் வெட்டிங் ப்ரோபோசல்ஸ்லாம் வரும்போது கின்னு வந்து இப்படி இருக்கணும் ஹேர் இப்படி இருக்கணும் வெயிட் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய போயாச்சு ஸோ ஸ்கின் கேர் ஹஸ் பிகம் ஹியூஜ் இண்டஸ்ட்ரி அண்ட் நம்பர் ஒன் இஃப் ரியலி ஒன்ட் டு மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இஸ் ஸ்லீப் ஸ்கின் கேருக்கு ஃபஸ்ட்டு நல்ல தூங்கணும் அதுவுமே வந்து கரெக்ட் டைம் அ டைம் டுப் ஸ்லீப் டெயிலி டென் ஓ கிளாக் அது எல்லாருனாலும் முடிய மாட்டேங்குது ஸோ அட்லீஸ்ட் பை லெவன் ஓ கிளாக் ப்ளீஸ் கெட் டு பெட் தட் இஸ் ஒன் அது ஒன்று அண்ட் தென் அஃப்கோர்ஸ் தெர் ஷுட் பி சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது அ லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர்னோ அந்த ஆக்சிஜன் அப்டேக் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் தேவையில்லாத கேஸஸ் தட் இஸ் யூனோ கார்பன் டை டைஆக்சைட் ஆல் தட் இஸ் எக்ஸ்பெல்ட் அண்ட் தென் பிராணாயம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது ஆல் ஆஃப் தேட் இட் ஆல்சோ காம்ஸ் யூ டவுன் ரிலாக்ஸஸ் யூ டூ தட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் பிளட் சர்க்குலேஷன் இஸ் ரியலி குட் வென் யூ எக்ஸசைஸ் பிளட் சர்க்குலேஷன் இஸ் ஃபேன்டாஸ்டிக் ரைட் ஸோ அதுவுமே வந்து இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கப்புறமா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பிங்கிஷாக இருக்கும் இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் ஆமாம் ஆமாம் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே நடக்கிற விஷயம் இது ஒன்று அடுத்து வந்து டயட் வைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளே பிக் ரோல் ரீசன் பீங் அதில் வைட்டமின் மினரல்ஸ் இருக்கு அதில் தெர் ஆ பிக்மெண்ட்ஸ் யூனோ யூ சி ஆல் தோஸ் கலர் கலர் தே அண்ட் தோஸ் பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் ஆஃப் பிளான்ட் கெமிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இப்போ இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெட் கலர் அப்படின்னா லைக்ஓபின் இருக்குது ரைட் ஸோ அதே மாதிரி இஃப் யூ லுக் அட் எல்லோ ஆர் ஆரஞ்ச் சே க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டா கேரட்டின் ஸோ அதனால தான் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெகுலராக எடுங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் சர்விங்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயமே இதுதான் அண்ட் தண்ணி போதிய அளவுக்கு குடிக்கணும் ஹைட்ரேஷன் நல்லா இருந்தாலே நமக்கு தெரியும் ஹோல் டே வில் பி குவைட் ஃப்ரெஷ் இல்லைன்னா டயர்ட்னஸ் வந்துடும் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் திங் தட் வி ஷுட் ஆஸ்கார் செல்ஃபிஸ் அப் வி ட்ரிங்கிங் இன் ஆஃப் வாட்டர் அண்ட் தேவையில்லாமல் இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாமே வெளியே தள்ளுறது அந்த வெய்கிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக தான் நிறைய என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் எல்லாமே வெளியில் தள்ளுறது அந்த வாட்டர் தான் அஸ் யூரல் ஆர் மோஷன் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குமே யூ நீட் அடிக்குவேட் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபைபர் இஸ் ஒன் அது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ஸாக வழி வரும் அண்ட் தென் ஹைட்ரேஷன் வாட்டர் இன்டேக் வாட்டர் இன்டேக்னால் வெறும் தண்ணி மட்டும் இல்லை சில கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு எதுக்குன்னு கேட்டாலும் அடிக்கடி டாய்லெட் பண்ணுமே அப்படிங்கிறாங்க சும்மா சும்மா எழுந்தி அதுக்கெலாம் போக முடியாது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஐ டோன் வாண்ட் ட்ரிங்க் அப்படிங்கிறாங்க இல்லை ஏசியில் தான் இருக்கேன் எந்த நேரமும் தர்ஸ்டியாகவே நான் ஃபீல் பண்ணுறதில்ல தண்ணி எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது இல்லாமல் யூ ஹாவ் டு கான்ஷியஸ்லி ட்ரிங்க் ஸோ தட் பாடியில் இருக்கிற நிறைய ஃபிசிலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூ நீட் டு என்ஷோர் தட் பட்டர் மில்க் இல்லை கோகனட் வாட்டர் ரசம் எடுத்துக்கிறது இல்லை இப்போது சாம்பாரே வாட்டர் யாருக்குன்னா அகேன் தட் இஸ் சம் ஃபார்ம் ஆஃப் லிக்விட் தட் யூர் டேக்கிங் வெல்ரிகா சாப்பிட்றது இந்த சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வெல்றிகா இருக்கட்டும் பூசணிக்காய் ஆல் தட் பீர்க்குங்கா போடலங்க அதெல்லாம் அப்புறம் நுங்கு அதிலெல்லாம் அவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஒன்று சூப்பர் ஹெல்ப்ஃபுல் இன் ஆர்டர் டு ஸ்டெப் அப் த வாட்டர் அண்ட் டேக் சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து மில்க் ஷேக்காக குடிப்போம் ஜூஸாக குடிப்போம் ஸோ இந்த மாதிரி ஜூஸாக ஒரு ஃப்ரூட்டை வந்து கன்சியூம் பண்ணலாமா டயபெட்டிஸ் இருக்கவங்க ஆர்எல்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் ஆல்சோ பிசிஓஸ் பிசிஓஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸ் விச் இஸ் வெரி பாப்புலர் ஃபார் க்ளோயிங் ஸ்கின் அதை எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஏபிசி ஜூஸ் எடுத்தாலே ஒரு டூ வீக்ஸில் யூல் சி ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ் ஸ்கின் நல்லாவே நேச்சுரலாகவே க்ளோ இருக்கும் அதாவது மேக்கப் எதுவும் போடாமே யூ கேன் சி அ க்ளோ ஆனால் பிசிஓஸ்லாம் இருக்குது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணணும் பிகாஸ் திஸ் இல் இன் த பிசிஓஸ் ஆல் ஃப்ரூட்ஸ் அர் குட் பட் பாம பாமகிரானட் அப்புறம் கொய்யா அப்புறம் நாவல் பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஸோ பிரைட்லி கலர்ட் அண்ட் ஈஸிலி அவைலபிள் ஆகும் ஆனால் எல்லாேருக்கும் இப்போ அந்த பாமகிராண்ட்லாம் வாங்கி சாப்பிட முடியாது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் வில் பி டு ஹேவ் கொய்யா பழம் அண்ட் தென் கமலா ஆரஞ்ச் ஏன்னா அதெல்லாம் நம்ம லோக்கலாக இங்கே விளையக்கூடிய விஷயங்கள் இல்லையா கமலா ஆரஞ்ச் இஸ் ஒன் அண்ட் இப்போ மார்க்கெட்டில் நிறைய நாவல் பழம் இருக்குது ஸோ அந்த பர்பிள் கலர் இருக்கிறது அண்ட் தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் சீசனல் ஃப்ரூட் ஸோ கிரேப்ஸு எல்லாமே சீசனில் வரக்கூடிய எல்லா விதமான கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் நம்ம யூஸ்வலாக ஒரு சர்விங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபுட் இஸ் லைக் கட் ஃப்ரூட்னு வச்சுக்கோங்களேன் பப்பாயா வாட்டர் மெலன் சம்திங் மினிமம் டேக் அட்லீஸ்ட் திஸ் மேட்ச் ஸோ ஒரு கப் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை ஒரு மீடியம் சைஸ் ஃப்ரூட் ஒரு பெரியக்கா இல்லை இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் கொய்யா ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி கணக்கு ஒரு கப் பப்பாயா ஒரு கப் மாதுளம்பழம் அதுக்கப்புறம் ஒரு கொய்யா ஒரு கமலா ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் ஸோ ஃபைவ் சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு இது நம்ம எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா பிஃபோர் அண்ட் எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் யூ கேன் நீட் பண்ணோம் ஒரு வாழ்ப்பழம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் முடித்தது பிறகு தென் மேபி ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கலாம் நான் அது கூடவே வேணால் ஒரு ஆரஞ்சு ஜாம் சம்திங் கேன் பி டேக்கன் ஒரு பதினொன்று மணி இல்லை பன்னெண்டு மணி பிஃபோர் லஞ்ச் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்க ஏதாவது சாப்பிடணும் வேணுன்னா யூ கேன் டேக் ஒன் ஆப்பிள் ஓவ் சம்திங் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக் ஒரு பஜ்ஜி போண்டா பிஸ்கெட் பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக யூ கேன் ஹேவ் அ மிக்ஸ்ட் ஃப்ரூட் கப்

போதிய அளவுக்கு ஃபைபர் எடுக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அடுத்த நாள் காலையில் யூ வாண்ட் ஹவ் எனி ப்ராப்ளம் மலைச்சிக்கல்கிற பிரச்சனையே வராது அண்ட் அட் த சேம் டைம் டெய்லி டோஸ் த்ரூ நேச்சுரல் சோர்சஸ் யூ கெட்டிங் திஸ் ஆர்சோ ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடலாமா அப்புறம் சாப்பிடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் கரெக்ட் அதை பற்றி சொல்லுங்க ஃப்ரூட்ஸ் வந்து பெஸ்ட் வந்து கீப் இட் செப்பரேட்லி த ரீசன் வெயிங்ஸ் நம்ம சாப்பிடும்போது ஒரு இட்லி தோசை இல்லை சாதம் அல்லது சப்பாத்தி இல்லை உப்புமா அந்த மாதிரியான ஐட்டம் இருக்கும் கார்போஹைட்ரேட் அது கூட பருப்பு இல்லை நான்வெஜ் வச்சு சாப்பிடுவாங்க காய் இருக்கும் ரைட்

ஸோ பிளட் சுகர் லெவல்ஸ் டக்குன்னு ஏறும் டக்குன்னு இறங்கும் அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ த பெஸ்ட் இஸ் சேவ் த ஃப்ரூட் ஃபார் அ ஸ்நாக் டைம் அந்த கேப் பிட்வீன் மீல்ஸில் ஃப்ரூட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லைனா அந்த டைமில் ஒரு பிஸ்கெட்டு சாக்லேட்டு ஒரு பஃப் சமோசா இல்லை பக்கோடா கரா சேவ் ஏதாவது ஒன்று போகும்

வித் சம் மீல் இப்போ இலை சாப்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் இருக்கும் தேர் ஆ ப்ரொஃபசர்ஸ் யூனோ இன் நியூட்ரிஷன் ஹூ ஆஃப் டோ ஹோல்டர்ஸ் லைக் எங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீல்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஒரு கொய்யாவோ இல்லை ஒரு பப்பாயாவோ ஒரு ஸ்மால் குவாண்டிட்டி அங்கே இருந்ததுன்னா அந்த வைட்டமின் சி வில் ஹெல்ப் அப்சர்ப் ஆல் நியூட்ரியன்ஸ் ஃபிரம் த மீல் தட் யூ ஆஃப் டேக் அட் ஸோ டிப்ரெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர் உங்களுக்கு எது ஐடியல் வாட் இஸ் ஒர்க்கிங் அவுட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நீங்களே பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் பி பெட்டர் ஏபிசி ஜூஸ் குடிச்சா வந்து பிசிஓடி இருக்கவங்களுக்கு சாப்பிட கூடாதுன்னு பிரின்சிபல் என்ன அப்படின்னா எனிதிங் சுகரி ஷுட் பி அவாய்டட் விச் மீன்ஸ் ஹனி ஜாக்ரி ஒயிட் சுகர் ஏன்னா அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி எனி திங் தட் க்ரோஸ் பிலோ த கிரவுண்ட் பீட்ரூட் கேரட் அப்புறமா உருளை கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பம் கிழங்கு இதில் எல்லாம் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இஸ் குவைட் ஹை இட்ஸ் வெரி ஸ்டார்ச்சி ஓகே ஸோ இது சாப்பிட்ட உடனேயே ப்ளட் சுகர் ஃபிளச்சுவேஷன்ஸ் ரொம்ப பேடாக இருக்கும் அண்ட் திஸ் வில் மேக் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒர்ஸ் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட் வீ நீட் டு டூ இஸ்

கூடவே கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் குருமா பண்ணும்போது தட் கேரட் அண்ட் பீன்ஸ் கேன் பி தேர் பட் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஒரு பிக் கப் ஆஃப் கேரட் பொரியல் மட்டும் சாப்பிட்றது இல்லைன்னா பீட் பீட்ரூட் பொருள் மட்டும் சாப்பிடுறது அப்படிங்கிறது ஷுட் பி அவாய்டட் பீரியட்ஸ் அப்போ பப்பாளி பழம் சாப்பிடு அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிஸும் இருந்துட்டு இருக்கு நிஜமாவே பப்பாளி பழம் சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துருமா அலோபத்திக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ல பார்க்கும்போது இந்த சூடு குளிர் இதை பத்தியே சுத்தமாக பேச மாட்டாங்க ஆர் இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் தட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பட் அதே இது யுனானி இல்லை ஆயுர்வேதம் அப்படி போகும்போது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தே டூ சே பப்பாயா சாப்பிட்டா எனக்கு இமீடியட்டா பீரியட்ஸ் வருது வராமல் இருந்துச்சுன்னா இட் ஜஸ்ட் இட் அண்ட் இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு ஐ

பட் ரா பப்பாயவுமே வந்து தெர் லாட் ஆஃப் அந்த தாய் குவிசின்லலாம் தி மேக் நைஸ் சாலட்ஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் ஹாஸ் அ டெண்டரைசிங் என்சைம் இட்ஸ் கால் பப்பைன் இட்ஸ் அ டைஜஸ்டிவ் வெயிட் சில பேருக்கு வந்து புளிச்சேப்பும் வரும் டைஜஷனே வந்து ரொம்ப ஸ்லகிஷாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் பைனாப்பிள் பைனாப்பிளில் இருக்கிற ப்ரமில்லனும் பப்பாயில் இருக்கிற பப்பைன்கிற என்சைம்ஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் அதோட கேப்சூல்ஸ் கூட வருது ஜீரணத்துக்கு ஜீரணத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இதனால தான் இன்ஃபேக்ட் ஐ திங்க் அ லாட் ஆஃப் விமன் ஆர் குவாய்ட் கேர் டு ஈட் பப்பாயா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்ட் பிரெக்னன்சி டைமில் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அந்த ரா பப்பாயாக அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் நல்ல பழுத்ததெல்லாம் யூனோ அந்த ஃப்ரூட் டே கேன் டேக் லைக் மை மதர் மதர நாளன் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் வித் மீ அண்ட் மை

இன்னும் ஃபாஸ்டர் அண்ட் softer. இப்போ வந்து ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சாப்பிடாதீங்க இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஏதாவது இருக்கா சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இல் கம் லோடட் வித் சம் கலர் ஸோ கலர் ஆட் பண்ண ஃப்ரூட்ஸோ இல்லை அந்த ட்ரைட் கேண்டீஸ் அதெல்லாம் வேண்டாம் அண்ட் சில இதில் சுகர் நிறைய ஆட் பண்ணுவோம் கட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டு ஒரு போலில் போட்டு அதில் நிறைய சக்கரை அல்லது எல்லாம் போட்டு கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணி கஸ்டர்டு ஐஸ்க்ரீம் எல்லாம் போட்டு அப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா டேமேஜ் தான் ஸோ ஏன்னா நேச்சுரல் சுகர்ஸ் ப்ளஸ் அந்த ஒயிட் சுகர் இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம் பிளட் சுகர் அப்படி போய் இப்படி இறங்கும் ஸோ இட் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த் அந்த ஃப்ரூட் நேச்சுரலாக எடுத்துக்கிட்டால் நல்லது இட் மீன்ஸ் கொய்யாவை அப்படியே கடிச்சு சாப்பிட்டா குட் ஓகே அதை ஜூஸ் போட்டுடாதீங்க இந்த எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அந்த ஃபைபரோடு சாப்பிடும்போது இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் இஃப் யூ ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் சே ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் ஓகே வர்சஸ் ஃபைவ் ஆரஞ்ச் ஜூஸ் இந்த ஃபைவ் ஆரஞ்சஸ் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ யூ வில் ப்ராப்ளி ஈட் ஒன் ஆட் டூ ஏன்னா அதை நல்லா உரிச்சு அந்த நல்லா சூ பண்ணி சாப்பிடுவீங்க அதில் நார்லாம் நிறைய இருக்குது ஒரு ரெண்டு ஆரஞ்சுக்கு மேலே உங்களுக்கு அது சாப்பிடவே தோணாது ஆனால் இந்த அஞ்சு ஆரஞ்சு எடுத்து நான் ஜூஸை போட்டு ஏன்னா அதை அந்த இதெல்லாத்தையும் வடிகட்டி ஃபைபரை வடிகட்டி அதில் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குடிச்சுடுவீங்க கரெக்ட்டா ஸோ இட் டேக்ஸ் தட் ஃபைவ் ஆரஞ்சஸ் டு ஃபில் தட் ஒன் கிளாஸ் அண்ட் தென் தெ இஸ் நோ ஃபைபர் அண்ட் யூ ஆடிங் சுகர்னு வச்சுக்கோங்க ஸோ திஸ் இஸ் டிசாஸ்டர் ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை பிசிஓஸ் இருக்கவங்க ஆர் எனி ஒன் ஹூஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் தியர் ஸ்கின் ஹவு இட் ஹாஸ் டு லுக் எல்லாம் வந்து ஆல்வேஸ் சே ப்ளீஸ் இட் இட் அஸ் அ ஹோல் ஃப்ரூட் டோன் நாட் ஜூஸ் இட் ஆஃப் ஏன்னா நேச்சர் கிவ்ஸ் இட்டு அ பேக்கேஜ் வித் அ ஃபைபர் இன்டாக்ட் அண்ட் சோ அண்ட்யல் ஸ்ட்ராபெரி மேலே சாக்லேட் போட்டு சாப்பிட்றது இந்த பெரிஸ் இப்போது ப்ளூபெரி சீஸ் கேக்காக சாப்பிட்றது ஒரு ஃப்ரூட்டும் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் லைக் லாட் ஆஃப் பெரிஸ் எல்லாமே நம்ம ஊரில் வந்து கிடைக்காது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் அது ஹெல்தி அப்படின்றதுனால சில பேர் ப்ரிஃபர் பண்றது ஓகேவா நாட் மோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தட் இட் செல்ஃப் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இது எந்த அளவுக்கு சஸ்டைனபிள் டு பை தட் அண்ட் ஹேவ் அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் அ ஃபார் ஆஃப் லேண்ட் இங்கே கல்டிவேட் பண்ணுறது கிடையாது ஓகே ஸோ அங்கே இருக்கிற பெர்ஸ் வாங்கி சாப்பிட்டு அதுவும் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கு அதில் சொல்லப்படுற நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கா நோ ஒன் இஸ் டெஸ்டிங் இட் அண்ட் சீனியர் ரைட் ஸோ தேட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் ஸோ மெயின் திங் இஸ் வாட் இஸ் அவைலபிள் லோக்கலி நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது எழுந்த பழம் இருக்குது அதுக்கப்புறமா நாவல் பழம் இருக்குது அப்புறம் மணத்தக்காளி இப்போ இந்த கீரை எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மணத்தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலரில் இருக்குது பர்பிள் கலர் பே கேபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி கலர்ஸை வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய அப்புறம் நெல்லிக்காய் பெரியனும் கூஸ் பெரி நம்ம இந்தியன் செட்டப்பில் நமக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணால் பெட்டர் தட் மீன் யூ சப்போர்ட் தஃமஸ் அண்ட் பிளஸ் யூர் கெட்டிங் இட் ஃப்ரெஷ் ஏன்னா அது லோக்கலாக இருக்கக்கூடிய ஃபார்ம்ல இருந்து வருது சோ அண்ட் தட் இஸ் மச் மோர் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் டு வாட் இஸ் அவைலபிள் ஹியர் டோன்ட் ட்ரை டூ யூன மச் மணி தென் யூ டோன் மைண்ட் ஸ்பென்டிங் பிளீஸ் டூ இட் ஆனால் அதுலயுமே வந்து கிளைம் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ் அது இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ரொம்ப நன்றி பெரியார் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சன்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்